நம்ம இந்தியாவோட மிகப்பெரிய சொத்து, இந்தியாவின் மிகப்பெரிய மாமனிதன், வாழ்நாள் முழுக்க தனக்காக வாழாம மக்களுக்காகவே வாழ்ந்து தன்னோட சொத்துல மேக்சிமம் பார்ட்ட சேரிட்டிக்காகவே எழுதி வச்ச நம்ம ரட்டன் டாட்டா இப்ப நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு. இது நம்ம ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே ஒரு மிகப்பெரிய இழப்பு அப்படின்னு சொல்லி ஆனோம். சோ அவர் இருந்த இந்த ஒரு டைம்ல அவரை நினைவு கூறுற விதம் அவரோட வாழ்க்கை வரலாறு இப்ப நம்ம பார்க்கலாம். ஹலோ வியூவர்ஸ், ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மித் மிஸ்ட்ரி, வெல்கம் டு மித் மிஸ்ட்ரி. ரத்தன் டாட்டா, இவரோட நேம் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே தெரியும், ஆனா இவரோட ஸ்டோரி தெரியுமா கேட்டா கண்டிப்பா தெரியாது. அதுலயும் இந்தியாவிலேயே மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கின இந்த ஒரு ரத்தன் டாட்டாவோட பேரு ஏன் ரிச்சஸ்ட் மேன் லிஸ்ட்ல எப்பயுமே வரல அப்படின்றது தெரியுமா? அது மட்டும் இல்ல, இவ்வளவு பெரிய பணக்காரரா இருந்தும் ஏன் ஒரு கல்யாணம் முடிக்காமே வாழ்ந்தார் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? இப்படி நீங்க அறிஞ்சிடாத பல அமேசிங்கான ரத்தன் டாட்டாவை பத்திய விஷயங்களை தான் இன்னைக்கு வீடியோல பாக்க போறோம். வாங்க வீடியோ குழப்பலாம், வாங்க வீடியோ குழப்பலாம். 1937 வருஷம் December 28 குஜராத்ல இருக்கிற சூரத் அப்படின்ற ஒரு பிளேஸ்ல நாவல் டாட்டாக்கும் சோனு டாட்டாக்கும் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறகுது. அந்த குழந்தையோட பேர் தான் ரத்தன் டாட்டா. இந்தியாலேயே யாருக்குமே அமைந்த ஒரு மிகப்பெரிய அமைந்த ஒரு குழந்தை அப்படின்னா அந்த டைம்ல அது ரத்தன் டாட்டா அப்படின்னு தான் சொல்லியானோம். ஏன்னா அவர் பிறந்த குடும்பம் சாதாரண குடும்பம் கிடையாது. டாட்டா அப்படின்ற இந்தியாவில் உருவாக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்துல தான் இந்த ரத்தன் டாட்டா பிறந்திருக்கு. சோ ரத்தன் டாட்டா பானின் சில்வர் ஸ்பூன் அப்படின்னு தான் சொல்லியானோம். ஆனா என்னதான் பானின் சில்வர் ஸ்பூன் அந்த அளவு அவரோட லைஃப்ல எல்லாத்தையுமே சுமூகமா அனுபவிச்சாரு இல்லாட்டா வாழ்க்கையில கஷ்டப்படாம வாழ்ந்துட்டாரா அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாது. அவரோட வாழ்க்கையில எக்கச்சக்கமான ஏற்றத்தாழ்வுகள் வரப்போது எக்கச்சக்கமான கஷ்டங்களை அவர் பேஸ் பண்ண போறாரு அப்படின்றது அந்த டைம்ல அவருக்கு தெரியல. ஏன்னா ரத்தன் டாட்டா அம்மா அப்பா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க அந்த அளவுக்கு ஒற்றுமையா இருந்தாங்களான்னு கேட்டா அது கண்டிப்பா கிடையாது அப்படின்னு தான் சொல்லியானோ. ரத்தன் டாட்டா வளர வளர பாத்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பா கடையில இருந்த சண்டை பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமா இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் வந்துச்சே தவிர குறையவே இல்ல. ஒவ்வொரு நாள் ரத்தன் டாட்டா எதிர்த்து உடனே அவங்க வீட்டுல பாக்குற ஒரே விசுவல் அப்படின்னா அது அவங்க அம்மா அப்பா சண்டை போடுற ஒரு விசுவலா தான் இருக்குமா. சோ சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா தாங்கிட்ட எக்கச்சக்கமான பணம் இருந்தாலும் எதை வேணாலும் அனுபவிக்கலாம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் அவர் வாழ்ந்தாலும் அன்பு அப்படின்ற ஒரு விஷயம் ஈஸியா கிடைச்சா இல்லாட்டா மகிழ்ச்சி அப்படின்ற ஒரு விஷயம் ஈஸியா கிடைச்சிச்சான்னு கேட்டா அது ரத்தன் டாட்டாக்கு சுத்தமா கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லியானோ. ஒவ்வொரு நாளும் அவங்க அம்மா அப்பா சண்டை போடுறத பார்த்து மனசுக்குள்ள அவர் பயங்கரமா வேதனைப்படுவாரு தவிர அவரால் சிரிக்கவே முடியாதான். சோ அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல இவருக்கு ஆறுதலா இருந்த ஒரே ஆள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரத்தன் டாட்டாவோட அப்பாவோட அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, அதாவது கிராண்ட் மார்க்காங்க பாத்தீங்களா, அவங்க தான் அவருக்கு இருந்த ஒரே ஆறுதல் அப்படின்னு சொல்றாங்க. சோ சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா தன்னோட அம்மா அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதை விட ரத்தன் டாட்டா அவங்க பாட்டி கூட தான் அளவுக்கு அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாராம். அதுவும் அவங்க பாட்டி சொல்ற கதைகள் எல்லாத்தையுமே பயங்கர ஆர்வமா கேட்பாராம். யாரோட மடியில் அளவுக்கு அதிகமா அவர் தவழ்ந்து விளையாண்டார் அப்படின்னு கேட்டோம்னா அதை கண்ணை மூடிட்டு அவரோட பாட்டியோட மடியில் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படின்ற அளவுக்கு அவருக்கும் பாட்டி கடையில் இருந்த பந்தம் அந்த அளவுக்கு பயங்கர மிகப்பெரியதா இருந்துச்சா. இவங்க கடையில பந்த பாசம் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆனாலும் அவங்க அம்மா அப்பா கடையில இருக்கிற பிரிவினை பயங்கரமா இன்க்ரீஸ் ஆச்சு இல்லையா. சோ இவருக்கு 10 வயசு தரப்ப அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு மேல நம்ம ஒன்னா இருந்தோம் அப்படின்னா நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சு இறந்து போயிருவோம். சோ நம்ம சேஃபா பிரியறது தான் பெஸ்ட்னு சொல்லிட்டு இவருக்கு 10 வயசு தரப்ப அவங்க ரெண்டு பேருமே டிவோர்ஸ் ஆயிட்டு போயிடுறாங்க. சோ இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ரத்தன் டாட்டா சின்ன வயசுல பயங்கரமான ஒரு பாதிப்புக்கு உள்ளாக்குது. அந்த டைம்ல அவருக்கு இருந்த ஒரே ஆறுதல் யாருன்னு கேட்டீங்கன்னா அது அவங்களோட பாட்டிமா மட்டும்தான். அவங்க பாட்டிமா ரத்தன் டாட்டா எப்பயுமே சொல்ற ஒரே விஷயம் இதுதான், உங்க அம்மா அப்பா பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும், அவங்கள நீ பெருசா கான்சென்ட்ரேட் பண்ணாத, உனக்கு லைஃப்ல என்ன ஆகணும்னு ஆசைப்படுறியோ அதை மட்டும் நீ கான்சென்ட்ரேட் பண்ணு, இப்ப நீ நல்லா படி, பெரிய ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகணுமோ அதை நோக்கி மட்டும் ஓடுன்னு தான் அவர் எப்பயுமே கைட் பண்ணுவாங்களாம். சோ பாட்டிமா கொடுக்குற இந்த ஒரு ஊக்கத்தினாலே பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து அவர் பயங்கரமா படிப்பாராம். ஸ்கூல் லைஃப் எல்லாம் பாத்தீங்கன்னா சிம்லாண்ட் மும்பைல முடிச்சிருக்காரு. அதுக்கடுத்து நான் என்ன ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறப்ப அவருக்கு இருந்த ஒரே இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா அது ஆர்கிடெக்ட் அப்படின்னு தான் சொல்லியானோ. இந்த ஒரு விஷயத்தை அவங்க பாட்டிமாட்ட போயிட்டு டாட்டாவால ஈஸியா சொல்லிட முடியும், ஆனா இந்த ஒரு விஷயத்தை அவங்க அப்பாட்ட போய் அவரால் ஈஸியா சொல்ல முடியுமான்னு கேட்டா அது கண்டிப்பா கிடையாது அப்படின்னு தான் சொல்லியானோ. ஏன்னா இவர் பிறந்து வளர்ந்து இந்தியாவோட மிகப்பெரிய சாம்ராஜ்யமான டாட்டா அப்படின்ற ஒரு சாம்ராஜ்யத்துல இல்லையா. சோ அந்த ஒரு இடத்துல பிறந்து வளர்ந்துட்டு அந்த ஒரு சாம்ராஜ்யத்தை நிர்வகிக்காம தனியா என்னோட பேசன் பக்கம் ஓடுறேன்னு போயிட்டு இவர் சொன்னார் அப்படின்னா அவங்க அப்பா அதை ஏத்துக்குவாரா என்ன? கண்டிப்பா சான்ஸே கிடையாது. அது மட்டும் இல்ல, சின்ன வயசுல இருந்து அப்பாவுக்கு மகனுக்கும் பாத்தீங்கன்னா பயங்கரமான ஏழாம் பொருத்தமா அவங்க ரெண்டு பேர் கடையில பாத்தீங்கன்னா முட்டல் முதல் தான் இருக்குமே தவிர மகனோட ஆசை கேட்ட மாதிரி அப்பா வளைஞ்சு கொடுப்பாருன்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது அப்படின்னு தான் சொல்லியானோ. இருந்தாலும் அப்பாவோட ஆசைக்காக தன்னோட ஆசையை விட்டு கொடுத்துட முடியுமா என்ன? சோ எப்படியாச்சும் அப்பாவை கன்வின்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரத்தன் டாட்டா அவங்க அப்பாட்ட போயிட்டு அப்பா எனக்கு ஆர்கிடெக்ட் படிக்க தான் இன்ட்ரெஸ்ட், நான் அதுக்கு போய் படிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதை கேட்ட உடனே அவங்க அப்பா செம்ம கடுப்பாயிராரு. கடுப்பாக்கு ரத்தன் டாட்டா அடிச்சாருன்னு கேட்டா அதான் கிடையாது, அதுக்கு பதிலா அமெரிக்கா இருக்கிற ஒரு மிகப்பெரிய காலேஜ்ல உனக்கு மெக்கானிக்கல் சீட்டை வாங்கி தரேன் சொல்லிட்டு ரத்தன் டாட்டாக்கு மெக்கானிக்கல் சீட்டை வாங்கி கொடுத்து நீ அமெரிக்காவுக்கு போன்னு சொல்லிட்டு அவரை வழி அனுப்பி வச்சாரே தவிர ரத்தன் டாட்டா சொன்னதை அவர் காது கொடுத்து கேட்கவே இல்லையா. சோ வேண்டாம் விருப்ப அவர் வழி இல்லாம அப்பா கட்டாயப்படுத்துறாரு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தனக்கு பிடிச்ச ஆர்கிடெக்டை தவிர்த்து மெக்கானிக்கல் அப்படின்ற பிடிக்காத ஒரு சப்ஜெக்டுக்குள்ள ரத்தன் டாட்டா மூவ் ஆகுறாரு. பிடிக்காத ஒரு சப்ஜெக்ட் எடுத்து காலேஜ்ல போயிட்டு கிளாஸ்ல உட்காந்தா அவரோட மைண்ட் சப்ஜெக்ட்ல இருக்குமா என்ன? கண்டிப்பா இருக்கவே இருக்காதுல. சோ டீச்சர் நடத்துறதும் மண்டையில இருந்தா அவங்க சொல்ற எந்த ஒரு விஷயமும் புரியவும் இல்லை. அதே நேரத்துல அந்த காலேஜுக்கு போகவே அவருக்கு பாத்தீங்கன்னா பயங்கர வெறுப்பா இருக்கு. சோ ஓரளவுக்கு அவர் அங்க பொறுத்து பொறுத்து பாக்குறாரு. ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவரால் சுத்தமா பொறுக்க முடியலன்றது தெரிஞ்ச உடனே டக்குன்னு அவங்க பாட்டிக்கு போன் பண்றாரு. பாட்டிமா என்னால இதுக்கு மேல இந்த காலேஜ்ல இருக்கவே முடியாது, எனக்கு பிடிச்ச கோர்ஸ் நான் போய் படிக்கவா பாட்டிமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. இதை கேட்ட உடனே பாட்டிமா சிரிச்சுக்கிட்டு இதை நீங்க இருந்து கிளம்புறப்ப நான் கேட்டேனடா, நீ இங்கே சொல்லிதான் நான் வேற ஏதாச்சும் காலேஜ்ல சேர்த்து விட்டுருப்பேன், இதை இப்ப போய் கேட்கிறாடா அப்படின்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல நீ கேட்டா நீ கேட்டா அதை செய்யாம இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு அவங்க கார்னல் யூனிவர்சிட்டியில ஒரு ஆர்கிடெக்டுக்கான ஒரு சீட்டை வாங்கி அவரை சேஃபா அனுப்பி விட்டுறாங்க. இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா அவர் காலேஜுக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் அவரோட அப்பாவான நாவல் டாட்டாவுக்கே தெரிய வருது. அதை கேட்ட உடனே நாவல் டாட்டா செம்ம காண்டாயிராரு. இனிமேல் நீ கண்ணிலே படாதான்னு சொல்லிட்டு அவரை பயங்கரமா வான் பண்ணவும் செஞ்சுறாரு. ஏன்னா அவங்க அப்பா பயங்கரமா இருக்கான இந்த ரத்தன் டாட்டா அந்த அளவுக்கு பெருசா கண்டுகிட்டாரான்னு கேட்டா அது கண்டிப்பா கிடையாது அப்படின்னு தான் சொல்லியானோ. ஏன்னா இப்பதான் அவருக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்லயே போயிருக்காரு.
சோ பயங்கரமா இன்ட்ரஸ்டடா அந்த கோர்ஸ கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறார். கம்ப்ளீட் பண்றதோட மட்டும் இல்லாம மறுபடியும் வீட்டுக்கு போனா அப்பா அப்படி நம்மள திட்டி அடிச்சு பத்தி விட்டுருவாரு. சோ பேசாம இங்க இருக்கிறப்பயே இன்னொரு கோர்ஸ் முடிச்சிருவோம் சொல்லிட்டு அமெரிக்கால இருக்கிற ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில எம்பிஏவும் ஜாயின் பண்ணி அங்கேயும் படிக்க ஆரம்பிக்கிறாரு. அங்க படிக்க ஆரம்பிக்கிறப்பதான் பாத்தீங்கன்னா அவரே அறியாம அவருக்கு ஒரு பொண்ணு மேல லவ் கிரியேட் ஆகுது. அவங்க ரெண்டு பேர் கடையில் இருக்கிற பாண்டிங் பாத்தீங்கன்னா பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகுது. சோ அந்த டைம்ல ரத்தன் டாடா அந்த பொண்ணுகிட்ட ஒரே ஒரு ப்ராமிஸ் பண்றாரு. அந்த ப்ராமிஸ் என்னன்னு தெரியுமா, நான் என்னோட லைஃப்ல மேரேஜ் பண்ணா ஒன்னு மட்டும் தான் பண்ணுவேன், சப்போஸ் நான் உன்ன மேரேஜ் பண்ணல அப்படின்னா என் லைஃப்ல மேரேஜே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்றாரு. ஆனா தெரிஞ்சோ தெரியாமே அவர் பண்ண இந்த ஒரு ப்ராமிஸ் தான் பாத்தீங்கன்னா இவரோட லைஃப் லாங்க அவருக்கு தொடர போகுது அப்படின்றது அந்த டைம்ல அவருக்கு தெரியல. ஏன்னா இவர் இந்த கோர்ஸ் படிச்சு முடிக்கிறப்ப அதாவது 1962ல பாத்தீங்கன்னா இவருக்கு இந்தியால இருந்து ஒரு கால் வருது. அந்த கால்ல பேசினது இவங்க அப்பா கிடையாது, ஜேஆர்டி டாடா அப்படின்ற இன்னொரு நபர். ஜேஆர்டி டாடாவை பத்தி சிம்பிளா சொல்லணும்னா அந்த டைம்ல டாடா குழுமத்தோட தலைமை அதிகாரி அப்படின்னா அது இவர் தான். அவர் என்ன சொல்லி ரத்தன் டாடாவை கூப்பிடுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க பாட்டிக்கு உடம்புல ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்க, நீ பக்கத்துல இருந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும், உடனே கிளம்பிவா அப்படின்னு கூப்பிடுறாரு. இதை கேட்டதுல ரத்தன் டாடா என்ன பண்ணுவார் அப்படின்றத சொல்லிதான் தெரியுற அவசியம் கிடையாது. ஏன்னா அவர் இந்த உலகத்திலே அளவுக்கு அதிகமா நேசிக்கிற மிகப்பெரிய ஆள்னா அவங்க பாட்டி தானே. சோ இந்த மாதிரி கூப்பிட்டு அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா அவர் பேக்கப் பண்ணி இந்தியா கிளம்புறாரு. அப்படி கிளம்புறப்ப அவருடைய லவரையும் கூப்பிடுறாரு, நீ என் கூட வந்தனா எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அவங்களும் பாத்தீங்கன்னா இவரு கூட கிளம்ப ரெடி ஆகுறாங்க. ஆனா அந்த பொண்ணோட வீட்டுல விட்டாங்களான்னு கேட்டா அதான் கிடையாது. ஏன்னா அந்த டைம்ல அதாவது 1962ல பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு சீனா கடையில ஒரு சின்ன போர் நடந்துச்சு. அந்த போரை பாத்தீங்கன்னா வெளியில இருக்க நாடுகள் எல்லாமே பயங்கர பெருசா போர்ட்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இந்த ஒரு நியூஸ் பார்த்தா அந்த பொண்ணோட வீட்டுல பாத்தீங்கன்னா நீ அங்க போனா உனக்கு சேஃப்டி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேயே தங்க வச்சிட்டாங்க. சோ வேண்டா விருப்பா ரத்தன் டாடா தன்னுடைய லவரை பிரிஞ்சு இந்தியாவுக்கு வராரு. ஏன்னா இந்த உலகத்துல அவர் அளவுக்கு அதிகமா நேசிக்கிற ரெண்டாவது ஆள்னா அது அவங்க லவர் தானே. இருந்தாலும் தன்னுடைய பாட்டிமாவுக்காக இந்தியாவுக்கு வராரு. இந்தியாவுக்கு வந்த சில நாட்கள்ல பாத்தீங்கன்னா அவங்களுடைய பாட்டியும் இறந்து போயிடறாங்க. இந்த ஒரு விஷயம் ரத்தன் டாடாவை பயங்கரமா அஃபெக்ட் பண்ணுது. ஏன்னா அவர் தனக்கு எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் உடனே அவங்க பாட்டிட்ட ஷேர் பண்ணிடுவாரு. ஆனா இப்ப அந்த மாதிரி ஷேர் பண்றதுக்கு ஆளே இல்லையா. இருந்தாலும் தன்னுடைய லவருக்கு கால் பண்ணி கொஞ்சமாச்சும் ஆறுதல் அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லவருக்கு கால் பண்றாரு. ஆனா அப்படி கால் பண்றப்பதான் அவருக்கே ஒரு மிகப்பெரிய இடி விழுது. அதுதான் அவங்களுடைய லவர் வேற ஒரு கல்யாணத்தை முடிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு நியூஸ். இந்த ஒரு விஷயமும் ரத்தன் டாடாவை பயங்கரமா வாட்டி வதைக்குது. சோ அவர் எந்த ஒரு வேலையும் செய்யாம தன்னுடைய வாழ்நாட்களை கொஞ்சம் கொஞ்சமா கழிச்சிட்டு இருக்காரு. ரத்தன் டாடாவோட இந்த ஒரு செயல்பாடுகளை ஒரு நபர் பயங்கரமா நோட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் தான் இவருக்கு போன் பண்ண ஜேஆர்டி டாடா. அவர் ரத்தன் டாடாக்கு போன் பண்ணி இந்தியாவுக்கு வர வச்சது அவங்க பாட்டிமாவுக்காக மட்டும் கிடையாது, அவருடைய மாஸ்டர் பிளான நிறைவேற்றுறதுக்காகவும் தான். அப்படி என்ன இவர் மாஸ்டர் பிளான் போட்டு வச்சிருந்தாரு அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஜேஆர்டி டாடா யாருன்றத முத பாத்துடலாம். ஜேஆர்டி டாடா பத்தி சிம்பிளா சொன்னோம் அப்படின்னா டாடா சாம்ராஜ்யத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு எடுத்து போனதுல இவருடைய பங்கு ரொம்ப முக்கியமான பங்கு தான் சொல்லியாகணும். ஏன்னா இவர் டாடா குழுமத்துல தலைவர் ஆகிறப்ப டாடா குழுமத்துக்கு கீழே வெறும் 41 கம்பெனி தான் இருந்துச்சு. ஆனா இவர் தலைவர் ஆனதுக்கு அப்புறம் அது அப்படியே மல்டிபிள் ஆகி 95 மாறிடுச்சு. இதுலயே நீங்க தெரிஞ்சுக்கோங்க இவர் எவ்வளவு பெரிய பிரெயினி அண்ட் எவ்வளவு பெரிய ஆளுன்றத. அது மட்டும் இல்ல இவர் மிகப்பெரிய பைலட்டும் கூட. அதனாலேயே பாத்தீங்கன்னா இந்தியால முத முதல் ஏர்பிளேன் சர்வீஸ் ஆரம்பிச்சதும் இவர் தான். அந்த ஒரு ஏர் சர்வீஸ் தான் பின்னாட்கள்ல ஏர் இந்தியாவாவும் மாறுச்சு. என்னடா சொல்ற இவ்வளவு பெரிய ஆளாடா ஜேஆர்டி டாடா, அப்புறம் ஏன்டா இவர் ரத்தன் டாடாவை கூப்பிடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் ரீசன் இருக்கு. ஏன்னா பயங்கரமா டாடா குழுமத்தை கொண்டு போயிட்டு இருந்த ஜேஆர்டி டாடாவுக்கு இப்ப சின்ன சர்க்கிள் உள்ள ஆரம்பிக்குது. அவரால் பாத்தீங்கன்னா எக்கச்சக்க டிபார்ட்மெண்ட்ஸ் சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போக முடியல. சோ இந்த ஒரு விஷயத்தினாலே டாடா குழுமத்தில் இருக்க இயக்குநர்கள் என்ன பேச ஆரம்பிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா இவருடைய தாட்லாம் ரொம்ப ஓல்ட் ஆயிடுச்சு, இதுக்கு மேல இவர் டாடா குழுமத்தோட தலைவரா இருந்தார் அப்படின்னா டாடா குழுமம் மொத்தமா சரிஞ்சிடும், இதை தடுக்கணும் அப்படின்னா இவரை தூக்கி ஆகணும் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ஜேஆர்டி டாடாவோட காதுக்கும் போது அதை கேட்கறப்ப ஜேஆர்டி டாடா பயந்தாரன்னு கேட்டா கண்டிப்பா பயந்தாரு. அது இவர் பதவி பறிபோக போகுது அப்படின்றது கிடையாது, தான் உருவாக்கி இவ்வளவு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை நிர்வகிக்கிறதுக்கு சரியான ஆளை நியமிக்கணும் அப்படின்றதுலதான் அவருடைய பயமே இருந்துச்சு. அப்படி யாரை நியமிக்கலாம் அப்படின்னு தேர்றப்பதான் அவருடைய நினைவுகளுக்கு ரத்தன் டாடா வர்றாரு. அந்த ஒரு டைம்ல தான் ரத்தன் டாடாவோட பாட்டிக்கு உடம்புடியாம போது இந்த ஒரு சான்ஸை யூஸ் பண்ணி தான் ரத்தன் டாடாவையும் இவர் இந்தியாவுக்கு கொண்டு வராரு. ஜேஆர்டி டாடா ஒரு பக்கம் பயங்கரமான மாஸ்டர் பிளான் எல்லாம் போட்டுட்டு இருக்காரு. ஆனா அவர் போடுற மாஸ்டர் பிளான் எல்லாம் ரத்தன் டாடாக்கு செட் ஆகுமா அப்படின்னு கேட்டா அது கண்டிப்பா கிடையாது அப்படின்னு தான் சொல்லியானோ. ஏன்னா சின்ன வயசுல இருந்து ரத்தன் டாடா ஒரு விஷயத்துல பயங்கர பிடிபாதமா இருக்காரு, அதுதான் தனக்கான ஐடென்டிட்டியை தாந்தா கிரியேட் பண்ணுமே தவிர தன்னோட குடும்பத்தோட சாம்ராஜ்யமான டாடா கிரியேட் பண்ண கூடாது அப்படின்றதுல அவர் பயங்கர விடாப்பிடியா இருக்காரு. சோ அப்படி இருக்கிற ஒருத்தர் போயிட்டு நீ டாடா குடும்பத்துக்கு தலைவர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேஆர்டி டாடா போய் சொன்னார் அப்படின்னா அதை ரத்தன் டாடா ஏத்துக்குவாரான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது அப்படின்னு சொல்லியானோ. ஆனா இந்த ஒரு விஷயத்துல இங்க ஒரு சின்ன ட்விஸ்ட் நடக்குது. ஏன்னா இந்த ஒரு விஷயத்த அவரோட அப்பாவோ லட்டம் வேற யாராச்சும் வந்து ரத்தன் டாடாட்ட சொன்னாங்க அப்படின்னா அது ரத்தன் டாடா கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்க மாட்டாரு. ஆனா இந்த ஒரு விஷயத்த சொல்றது ஜேஆர்டி டாடா இல்லையா. சோ அதனால பாத்தீங்கன்னா தனக்கு விருப்பம் இல்ல அப்படின்னாலும் ஓரளவுக்கு காது கொடுத்து ரத்தன் டாடா கேட்கிறாரு. ஏன்னா ரத்தன் டாடா பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து ஜேஆர்டி டாடாவை பார்த்து பயங்கரமா இன்ஸ்பயர் ஆகிதான் வளர்ந்து வந்துட்டு இருக்காரு. ஏன்னா இவர் வந்ததுக்கு அப்புறம் டாடா சாம்ராஜ்யம் வேற லெவல்ல பயங்கரமா என்லார்ஜ் ஆச்சு இல்லையா. சோ அவரோட ஸ்போர்ட்டிவ்னஸ் இவரோட மூவி எல்லாமே பாத்தீங்கன்னா ரத்தன் டாடாவை பயங்கரமா இன்ஸ்பயர் பண்ணிருக்கு. சோ இந்த ஒரு விஷயத்தினாலே பாத்தீங்கன்னா ஜேஆர்டி டாடா மேல ரத்தன் டாடாக்கு பாத்தீங்கன்னா ஒரு அளவுக்கு அதிகமான மதிப்பு மரியாதையும் பயங்கரமா இருந்து வந்துட்டு இருந்துச்சு. சோ இதனாலே ஜேஆர்டி டாடா எது சொன்னாலுமே ரத்தன் டாடா மறுக்காம செய்ய தான் செய்வாரு. சோ அந்த டைம்ல தான் ஜேஆர்டி டாடா ரத்தன் டாடா போயிட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு. அந்த விஷயம் நீ டாடா குழுமத்தோட தலைவர் ஆகணும் அப்படின்றது கிடையாது, நம்ம குழுமத்துல இருக்கிற ஒரு கம்பெனில நீ கடைக்கோடி ஊழியனா வேலை பார்க்கணும் அப்படின்றது. கடைக்கோடி ஊழியனா சாதாரணமெல்லாம் கிடையாது, ஒரு சாதாரண ஒரு லேபர் போயிட்டு ஒரு இடத்துல வேலை பார்த்தாரு
அப்படின்னா அவர் என்ன மாதிரியான கஷ்டத்தை அனுபவிப்பாரோ அந்த எல்லா கஷ்டத்தையும் நீ அனுபவிக்கணும். அது மட்டும் கிடையாது, நீ டாடா குடும்பத்தை சேர்ந்தவன் அப்படின்றதுக்காக உனக்காக ஸ்பெஷல் கவனிப்பு இருக்காது, ஸ்பெஷல் ஃபுட் இருக்காது. அவங்க என்ன சாப்பிடுவாங்களோ அவங்க எங்க தூங்குவாங்களோ அந்த இடத்துல தான் நீ தூங்கணும், அந்த இடத்துல தான் நீ இருந்து வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு ரத்தன் டாடா அவர் சொல்றாரு. இந்த ஒரு விஷயத்தை வேற எந்த ஒரு பாண்டியன் சில்வர் ஸ்பூன் பையனா இருந்தாலும் கண்டிப்பா கேட்ட உடனே மறுத்திருப்பா, மறுக்கிறோட மட்டும் இல்லாம பயங்கரமா உனக்கு கோபம் வந்திருக்கும். ஆனா ரத்தன் டாடாக்கு கோபம் வந்துச்சான்னு கேட்டா அது கிடையாது அப்படின்னு தான் சொல்லியானோ. ஏன்னா ஜேடி டாட்டா மேல அளவுக்கு அதிகமான மதிப்பு மரியாதை அவர்கிட்ட இருக்கு இல்லையா. சோ இந்த ஒரு விஷயத்தினாலேயே அவர் எது சொன்னாலும் நம்மளோட நல்லதுக்காக தான் சொல்லுவாரு, அவர் சொல்றது அப்படியே கேட்போம் சொல்லிட்டு கொஞ்சம் கூட மறுக்காம அவர் சொன்ன கம்பெனில போயிட்டு கடைக்கோடி ஊழியனா வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி பாக்குறப்பதான் பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை உதறி தள்ளிட்டு போக பார்த்தோம், இந்த சாம்ராஜ்யம் எத்தனை பேருக்கு வேலை கொடுக்குது, இந்த சாம்ராஜ்யத்தினால எவ்வளவு குடும்பங்கள் வாழுது. இந்த ஒரு சாம்ராஜ்யத்தை விட்டுட்டு நம்ம நாடுக்கு தனியா போனோம் அப்படின்னா இவ்வளவு குடும்பங்களை பாக்குறதுக்கு யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அப்படி வேலை பாக்குறப்பதான் பாத்தீங்கன்னா தொழில பத்தின ஒவ்வொரு விஷயங்களையும் நுண்ணிப்பா நோட் பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. சோ இவர் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் கத்துக்கிறதையும் ஒவ்வொரு விஷயத்தையும் நுண்ணிப்பா நோட் பண்றதையும் ஜேடி டாட்டா மேல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நோட் பண்ணிட்டு வராரு. ஒரு ஸ்டேஜுக்கு மேல பாத்தீங்கன்னா ரத்தன் டாட்டா நம்ம நினைச்ச மாதிரி ஓரளவுக்கு ட்ரெயின் ஆயிட்டோம், இதுக்கு மேலே உன்னை நம்ம போலினா வைக்கணும் அவசியம் கிடையாது, ஒரு கம்பெனிக்கு தலைவனா போட்டு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நெல்கோ அப்படின்ற கம்பெனிக்கு தலைவனா போடுறாரு. ரத்தன் டாட்டா இந்த மாதிரி தலைவனா போடுறது எக்கச்சக்க பேர் பாத்தீங்கன்னா ரத்தன் டாட்டாக்கு எதிராக போர்க்கொடி தூக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி தலைவனா போறப்ப அவருக்கு ஏஜ் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஏஜ் தான் இருக்கு. இவ்வளவு சின்ன பின்னா ஒரு கம்பெனிக்கு நீங்க தலைவனா போடுறீங்க, இவனெல்லாம் போட்டு அந்த அளவுக்கு பெருசா நிர்வகிக்கவே மாட்டா, உனக்கு மேனேஜ்மெண்ட்னால என்னன்னு தெரியாது, கண்டிப்பா அந்த கம்பெனி லாஸ்ட்ல தான் போகும்போது நீங்க அதை ஃபீல் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா போர்க்கொடி தூக்குறாங்க. ஆனா ஜேடி டாட்டா அதை அந்த அளவுக்கு பெருசா கண்டுகிட்டாரான்னு கேட்டா அது கிடையாது அப்படின்னு தான் சொல்லியானோ. ஏன்னா ரத்தன் டாட்டா மேல அவருக்கு நம்பிக்கை அளவுக்கு அதிகமா இருந்துச்சு. அது மட்டும் கிடையாது, அந்த ஒரு டைம்ல இந்தியாவே பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் நடந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா அந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் வந்திருக்காங்க. வரதோட மட்டும் இல்லாம இந்தியாவில் இருக்கிற பிசினஸ்ல இருக்க பாத்தீங்கன்னா அந்த பிசினஸ் மேல எக்கச்சக்கமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறாங்க. இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா எக்கச்சக்க பிசினஸ் பயங்கரமா அடிவாங்க வைக்குது. அது டாட்டா குழுமத்துக்கும் விதிவிலக்கு இல்ல அப்படின்னு தான் சொல்லியானோ. அந்த ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா டாடா குழுமமே எக்கச்சக்க சரிவுகளை சந்திச்சிட்டு இருந்துச்சு. சோ இந்த ஒரு டைம்ல நம்ம ரத்தன் டாட்டாவை வச்சு டெஸ்ட் பண்ணல அப்படின்னா நம்ம டாடா குழுமத்தை மறுபடியும் எந்திரிச்சு நிப்பாட்டுறதுக்கு வேற யாருமே கிடைக்காம போயிருவாங்க அப்படின்றதுனால தான் ஜேடி டாட்டா டக்குன்னு முடிவு பண்ணி ரத்தன் டாட்டாவை நெல்கோ நிறுவனத்தோட தலைவராக நியமிக்கிறாரு. ஆனா ஜேடி டாட்டா எதிர்பார்த்த அளவுக்கு ரத்தன் டாட்டா அந்த இடத்துல செயல்பட்டாரா அப்படின்னு கேட்டா அது கண்டிப்பா கிடையாது அப்படின்னு தான் சொல்லியானோ. ரத்தன் டாட்டா வரதுக்கு முன்னாடி கூட பாத்தீங்கன்னா நெல்கோ ஓரளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருந்துச்சு. ஆனா இவர் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா டவுன் ஆகி பயங்கர லாஸ்ல போக ஆரம்பிக்குது. இதை பார்த்த உடனே ரத்தன் டாட்டா எதிராக போர்க்கொடி தூக்கின எல்லாருமே பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நாங்க தான் அப்பயே சொன்னோம்ல இவெல்லாம் சின்ன பையன், இவனுக்கு அதை செட் ஆகாதுன்னு சொன்னோம்ல, நாங்க கேட்கறத கேட்டு உனக்கு போடாம இருந்தா கூட அதை ஓரளவுக்கு காப்பாத்திருக்கலாம், ஆனா இப்ப அது பயங்கர லாஸ்ல போயிருச்சு, இதை ஓரளவுக்கு கொண்டு வரதே கஷ்டம், அதுக்கப்புறம் ப்ராஃபிட் கொண்டு வரதுன்றதுலாம் சான்ஸே கிடையாது, அந்த கம்பெனி நீங்க இழுத்து முடுறத தவிர வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்றாங்க. ஆனா இப்பயும் ஜேடி டாட்டா ரத்தன் டாட்டா மேல வச்சிருந்த நம்பிக்கையை விட்டாருன்னு கேட்டா அதுதான் கிடையாது. அவர் டக்குனு ரத்தன் டாட்டா கூப்பிட்டு ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்றாரு, உன் மேல எனக்கு நம்பிக்கை பயங்கரமா இருக்கு, நீ கண்டிப்பா அச்சீவ் பண்ணுவ, நீயும் என்ன மாதிரி பயங்கர ஓல்டா திங்க் பண்ணாத, ஏன்னா காலங்கள் மாறுது, இந்தியாவும் மாற்றம் அடைய ஆரம்பிக்குது, இந்த ஒரு டைம்ல என்ன மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்றாங்கறத நீ தெளிவா பாரு, அதை பார்த்து ஏதாச்சும் உன்னால பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பியே இன்னும் ஓட்டி ஏதாச்சும் பண்ணுன்னு சொல்லிட்டு அவர் கைட் பண்ணி அனுப்புறாரு. இந்த ஒரு விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறம் தான் ரத்தன் டாட்டாவே பயங்கரமா வேக்க பாக்குறாரு. ஆமால நாமே அந்த கம்பெனிக்கு போயிட்டு அந்த கம்பெனியோட ரூல்ஸ் அந்த கலெக்ஷனே ஃபாலோ பண்ணணும், பேசாம இன்னொட்டி புதுசு ஏதாச்சும் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சுதான் டக்குன்னு யாருமே அந்த டைம்ல முன் வந்து எடுக்காத ஒரு விஷயமான சேட்டலைட் சர்வீஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுக்கிறாரு. எடுக்கிறோட மட்டும் இல்லாம நெல்கோ கம்பெனியில அதை அப்ளை பண்ணவும் செய்யறாரு. அவர் அந்த விஷயத்தை அப்ளை பண்றப்ப யார் யாரும் அவர் எதிர்த்தாங்களோ அதே மாதிரி தான் இப்பயும் எதுக்க ஆரம்பிக்கிறாங்க. தெரிஞ்ச விஷயத்தை எடுத்து இவரால் அச்சீவ் பண்ண முடியலையா, இதுல தெரியாத ஒரு விஷயத்தை எடுத்து இவர் அச்சீவ் பண்ண போறாரா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்றாங்க. ஆனா அப்படி கிரிட்டிசைஸ் பண்ணவங்களோட வாய் ரொம்ப நாள் நீண்டுச்சான்னு கேட்டா அது கிடையாது அப்படின்னு தான் சொல்லியானோ. எந்த ஒரு விஷயம் சக்சஸ் ஆகாதுன்னு சொல்லிட்டு யார் யாரெல்லாம் பேசினாங்களோ அவங்க எல்லாருமே வாய் எடுக்கிற அளவுக்கு லாஸ்ட்ல போன அந்த நெல்கோ கம்பெனி சேட்டலைட் சர்வீஸ் எடுத்ததுக்கு அப்புறம் வேற லெவல்ல க்ரோத் ஆகுது, ப்ராஃபிட்டும் பயங்கரமா வர ஆரம்பிக்குது. சோ இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ஜேஆர்டி டாட்டாவை பயங்கரமா இன்ஸ்பயர் பண்ணுது. சோ இதுதான் டைம், இதுக்கு மேலே நம்ம இந்த இடத்துல உட்கார கூடாது, இந்த இடத்துக்கு கரெக்டான ஆள் அப்படின்னா நம்ம ரத்தன் டாட்டா தான் சொல்லிட்டு டக்குன்னு போர்டு மீட்டிங்க போட்டு நம்ம டாடா குழுமத்தோட அடுத்த தலைவர் ரத்தன் டாட்டான்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாரு. இவர் இந்த மாதிரி அறிவிக்கிறப்ப அங்கிருந்து யாருக்குமே பாத்தீங்கன்னா ரத்தன் டாட்டா தலைவர் ஈடுபாடு கிடையாது, இருந்தாலும் இப்ப ரீசெண்டா அவர் பயங்கரமான ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்காரு இல்லையா. சோ அந்த ஒரு விஷயத்தினால வாய் அடிச்சுட்டு ஓகே ஆக்கிரலாம் சொல்லிட்டு எல்லாரும் சம்மதம் தெரிவிக்கிறாங்க. இதுதான் கூட பாத்தீங்கன்னா ஜேடி டாட்டாவோட மாஸ்டர் பிளானாவும் இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஃபீல்ட சக்சஸ்ஃபுல்லா மாத்திட்டு அவர் தலைவரா போட்டா யாராலையும் பேச முடியாது இல்லையா. அந்த ஒரு விஷயத்தை தான் யோசிச்சாரு, அந்த ஒரு விஷயத்தை பண்ணியும் முடிச்சாரு, ரத்தன் டாட்டாவோ தலைவராகவும் போட்டாரு. அதுக்கடுத்து ரத்தன் டாட்டா என்ன பண்ணார் அப்படின்றத சொல்லிதான் தெரியும் அவசியம் கிடையாது. நம்ம வீட்டுல அன்றாடம யூஸ் பண்ற பொருட்கள் போய் பார்த்தா கூட கண்டிப்பா டாட்டாவோட ப்ராடக்ட் ரெண்டு லாட்டு மூணாச்சு இருக்க தான் செய்யும். அந்த அளவுக்கு டாட்டாவோட சாம்ராஜ்யத்தை வேற லெவல்ல அவர் க்ரோத் பண்ணாரு. இந்த அளவுக்கு பயங்கரமான சாம்ராஜ்யத்தை கிரியேட் பண்ண இந்த ஒரு ரத்தன் டாட்டாவோட நேம் ரிச்சஸ்ட் மேன் லிஸ்ட்ல இல்ல அப்படின்றதான் இப்ப எல்லாரோட குவெஸ்டினாவே இருக்கும். இதற்கான ஆன்சர் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒருத்தர் ரிச்சஸ்ட் மேன் அப்படின்னு எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க, அவருடைய நெட்வொர்க் அதாவது நிகர மதிப்பு கால்குலேட் பண்ணுவாங்க. அந்த நெட்
நெட்வொர்க் எதோட காம்பினேஷனா இருக்கும், அவர் கம்பெனி எடுக்கிற ப்ராஃபிட் அண்ட் அவர் வாங்கி வச்சிருக்க சொத்து மதிப்பு எல்லாத்தையும் சேர்த்து கூட்டினா தானே வரும். இதுல தான் ரத்தன் டாட்டாவுக்கு ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. ஏன்னா டாடா குழுமத்தில் இருக்க ஒரு மிகப்பெரிய பாலிசி என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க எடுக்கிற ப்ராஃபிட்ல 60% மேல சேரிட்டியா கொடுத்துருவாங்களாம். அதாவது மக்களுக்கு உதவி பண்றதுக்காகவே 60% மேல தன்னுடைய ப்ராஃபிட்ல ஸ்பெண்ட் பண்ணிடுவாங்களாம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா சுனாமி, நிலநடுக்கம் அண்ட் கோவிட் மாதிரியான மிகப்பெரிய பேண்டமிக் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கவர்மெண்ட்க்கு அளவுக்கு அதிகமா ஃபண்ட் கொடுக்குற ஒரே கம்பெனினா அது டாடாவா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம ரத்தன் டாடா ஒன் டைம் என்ன சொல்லிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, டாடாவும் இந்திய மக்களும் வேற வேற கிடையாது. இந்திய மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா கண்டிப்பா டாடா வந்து நிக்கும். இந்திய மக்களோட வளர்ச்சி தான் டாடாவோட வளர்ச்சினே சொல்லிருக்காரு. சோ நீங்களே சொல்லுங்க பாப்போம், இவ்ளோ பெர்சன்டேஜ் சேரிட்டியா கொடுத்தா அவருடைய பேர் ரிச்சஸ்ட் மேன் லிஸ்ட்ல வருமா என்ன? கண்டிப்பா வராதுல. ஆனா அவருடைய பேர் போப்ஸ் பத்திரிக்கையில தான் வராதே தவிர மக்களுடைய மனசுல கண்டிப்பா இடம் பிடிக்க தான் செய்யும். ரத்தன் டாட்டாவோட மக்கள் மீதான பற்ற சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா அது டாடா நானா கார் அப்படின்னு தான் சொல்லியானோ. ஒரு டைம் ஒரு கார்ல பயங்கர ஃபாஸ்டா டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கப்ப தான் ஒரு இன்சிடென்ட் பாக்குறாரு. அதுதான் ஒரு ஒட்டுமொத்த ஃபேமிலி பார்த்தா ஒரு சின்ன பைக்ல, அதாவது 5 பேர் பைக்ல உட்காந்து டேஞ்சரான முறையில டிராவல் பண்ணிட்டு இருக்குது. அதை பார்த்தோன்னே அவருக்கு பயங்கரமா மனசு உடஞ்சு போயிருது. என்னடா ஒரு சேஃப்டி இல்லாத இந்த ஒரு பைக்ல இவ்வளவு பேர் உட்காந்து போறாங்க, சப்போஸ் கீழே விழுந்தாங்க அப்படின்னா அது ஒட்டுமொத்த ஃபேமிலிக்கே பயங்கரமான ஒரு இழப்பை கிரியேட் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணி பாக்குறப்பதான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி பைக் வாங்குற அளவுக்கு ஓரளவுக்கு காசை ரெடி பண்ண முடியுது, ஆனா காரை வாங்க முடியுமான்னு கேட்டா அது கண்டிப்பா கிடையாது அப்படின்னு தான் சொல்லியானோ. ஏன்னா நார்மலான மாடல் இருக்க சின்ன கார் வாங்கினாலே அதுக்கு அளவுக்கு அதிகமான லட்சங்களை கொட்ட வேண்டியிருக்கும். சோ அந்த ஒரு காசை நம்ம கம்மி பண்ண முடிஞ்சு நடுத்தர மக்களும் வாங்குற அளவுக்கு ஒரு காரை உருவாக்கினா அவங்களாலையும் கார்ல சேஃபா போக முடியும்னு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு நான் 1 லட்சம் ரூபாய்க்கு காரை உருவாக்கி காமிக்க போறேன் சொல்லிட்டு மீடியால அனௌன்ஸ் பண்றாரு. இப்படி ஒரு அனௌன்ஸ் பண்ண உடனே பாத்தீங்கன்னா எக்கச்சக்க மீடியாஸும் சரி எக்கச்சக்க கார் கம்பெனிஸும் சரி இவரை எதிர்த்து பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுலயும் குறிப்பா சொல்லலாம், அந்த டைம்ல கார்ல பயங்கரமான ஜாம்பவனா இருந்த மாருதி சுசுகி கம்பெனியோட ஓனரான ஒசாமா சுசுகி பாத்தீங்கன்னா ரத்தன் டாடாவை பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்றாரு. 1 லட்சம் ரூபாய்க்கு கார் உருவாக்குறதுக்கெல்லாம் சான்சே கிடையாது, அப்படி உருவாக்கினாலும் அது அந்த அளவுக்கு சேஃப்டியா இருக்காது, மக்களுக்கு தான் அது மிகப்பெரிய இழப்பை கிரியேட் பண்ணு சொல்லிட்டு பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்றாரு. இப்படி கிரிட்டிசைஸ் பண்றத பார்த்த உடனே ரத்தன் டாடா செம்மைய காண்டாயிடுறாரு. என்னடா நம்ம இவ்வளவு தூரம் குறைச்சி இட போடுறாங்க, நம்ம மக்களுக்காக ஏதாச்சும் ஒண்ணு பண்ணலாம்னு வந்தா இவங்க நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணி உட்காந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு இதை நம்ம செஞ்சே காமிக்கணும்னு சொல்லிட்டு உடனே போர்டு மீட்டிங் போட்டு என்ன பண்ணுவீங்களா எது பண்ணுவீங்களா எனக்கு தெரியாது, 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு காரை உருவாக்கியானு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போடுறாரு. இதை கேட்ட உடனே போர்டு மீட்டிங்ல உட்கார்ந்து இருந்த எல்லாருக்குமே பயங்கரமான ஒரு சாக்கு கிரியேட் ஆகுது. சார் நீங்க சொல்ற மாதிரி 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கார்லாம் உருவாக்குறதுக்கு சான்ஸே கிடையாது, ஏன்னா நம்ம அவ்வளவு ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கணும் வாங்கி அதை எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி அந்த காரை உருவாக்கணும், உருவாக்குறதோட மட்டும் இல்லாம அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணி மக்கள்கிட்ட போய் விற்கவும் செய்யணும். சோ இவ்வளவு பெரிய ப்ராசஸ்ல நம்ம மாட்டுக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு கார் விற்கிறோம் வித்தோம் அப்படின்னா அது நம்மளுக்கு பயங்கரமான லாஸ் கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா அதுக்கு ரத்தன் டாட்டா சிம்பிளா என்ன சொன்னார் தெரியுமா, நான் இந்த காரை உருவாக்குறது என்னோட ப்ராஃபிட்டுக்காக உருவாக்கல, இது மக்களுக்காக நான் ஒரு ப்ராமிஸ கொடுத்துட்டேன், 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு காரை கொடுக்குறேன் சொல்லிட்டு ப்ராமிஸ கொடுத்துட்டேன், மக்களுக்கு கொடுத்த அந்த ஒரு ப்ராமிஸ நான் காப்பாத்தியே ஆனும், சோ மக்களுக்காக மட்டும் இந்த காரை உருவாக்குங்க, லாஸ் எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல நம்ம அதை கொடுத்தே ஆனும் சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போடுறாரு. இந்த ஆர்டர் கேட்டதுனே அவங்களும் பயங்கரமா மூளையை கசக்கி புரிஞ்சு 1008 மாடல கொண்டு வந்து ரத்தன் டாட்டா காமிக்கிறாங்க. ஆனா அந்த எந்த ஒரு மாடல அவர் அக்செப்ட் பண்ணவே இல்லை, எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணிடுறாரா எதுக்கு தெரியுமா, இவங்க 1 லட்சம் ரூபாய்க்கு கார் உருவாக்கணும் அப்படின்றதுக்காக காரோட ஃபெசிலிட்டி இருக்கும் பாத்தீங்கன்னா அதுல சில விஷயங்களை நெக்லெக்ட் பண்ணிட்டு தான் அந்த காரை டிசைன் பண்ணவே செஞ்சாங்களாம். அந்த ஒரு விஷயம் ரத்தன் டாட்டாக்கு சுத்தமா பிடிக்கல. மக்களுக்கு ஒரு காரை கொடுத்தோம் அப்படின்னா அது காரா தான் இருக்கணுமே தவிர அது வேற மாதிரி இருக்கக்கூடாது. சோ முழு காரை உருவாக்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஆர்டர் போடுறாரு. சோ ஃபைனலா பாத்தீங்கன்னா நானும் அப்படின்ற ஒரு டிசைனை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த ஒரு டிசைனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவர் சாட்டிஸ்ஃபை ஆறாரு. ஆனா என்னதான் சாட்டிஸ்ஃபை ஆனாலும் இந்த ஒரு நானோவை ஈஸியா அவரால் உருவாக்க முடிஞ்சான்னு கேட்டா அதுலயும் எக்கச்சக்கமான டிஃபிகல்டிஸ் உருவாகுது. ஏன்னா நானோ காரோட மாடல் ஃபைனலைஸ் ஆயிடுச்சு அப்படின்றது தெரிஞ்ச உடனே இந்த கார் நான் இந்த டேட்டா டெலிவரி பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அடுத்த ப்ராமிஸும் கொடுக்குறாரு. சோ இதனாலே இதில் இருக்கிற எக்கச்சக்க மக்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு ப்ரீ ரெஜிஸ்டரும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த டேட்டுக்காக அவங்க எல்லாரும் வெயிட் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இவர் இந்த காரை மேனுபேக்சர் பண்ற பிளான்ட் உருவாக்குறதுக்காக வாங்கி வச்சிருந்த லேண்ட், அதாவது வெஸ்ட் பெங்கால் அந்த லேண்ட்ல பாத்தீங்கன்னா விவசாயிகள் பயங்கரமா போராட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த இடத்துல நீங்க ஏதாச்சும் ஒரு கம்பெனி உருவாக்குனீங்க அப்படின்னா அது எங்களோட விளைநிலங்கள் எல்லாத்தையும் அழிச்சிரும், சோ இதுக்கு மேல நீங்க பிளான்ட் இங்க வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா புரட்சியும் போர்க்குடியும் தூக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு மேல அது பயங்கரமா வெடிச்சதுனால இதுக்கு மேல இங்க இருந்தா நம்மளால இந்த காரை உருவாக்கவே முடியாது, ஆல்ரெடி டெட்லைன் பாத்தீங்கன்னா பயங்கரமா நெருங்கிக்கிட்டே வருது, சோ வேற வழியே எல்லாம் இங்க உருவாக்க இருந்த பிளான்ட்டை நம்ம வேற எங்கேயாச்சும் மூவ் பண்ணியானு சொல்லிட்டு குஜராத்ல இருக்கிற ஒரு பிளேஸ்ல போயிட்டு பிளான்ட்டை போட போறாரு. ஆனா அந்த இடத்துல இருக்கிற மிகப்பெரிய டிஃபிகல்ட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போறது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது, அங்க அந்த அளவுக்கு பெருசா ரோடு வசதியும் கிடையாது, அந்த ரோடு பாத்தீங்கன்னா பயங்கர கரடு முரடா இருக்கும், அந்த ஒரு ரோட்ல தான் பல டன் எடை இருக்கிற காரோட ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் கொண்டு போகவும் செய்யணும், உருவாக்கப்பட்ட கார் எல்லாத்தையும் மறுபடியும் ரிட்டர்ன் எடுத்துட்டு வரணும். சோ அவ்வளவு டிஃபிகல்ட்டியான அந்த ஒரு சிச்சுவேஷன்ல தான் என்விரான்மெண்ட் தான் பாத்தீங்கன்னா நானும் அப்படின்ற காரை அவங்க உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி உருவாக்கி முடிச்சு ஒரு வழியா ப்ராமிஸ் பண்ண டேட்ல அந்த நானும் காரை டெலிவரி பண்றப்ப தான் பாத்தீங்கன்னா ரத்தன் டாட்டாக்கே ஒரு பயங்கரமான ஆனந்தம் கிரியேட் ஆச்சான். அப்படி கிரியேட் ஆறப்ப தான் அதுக்கு பின்னாடி நடந்த மிகப்பெரிய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே ரத்தன் டாட்டா ஓப்பனா வெளியே சொல்றாரு. அப்படி சொல்றதோட மட்டும் இல்லாம இந்த காரை உருவாக்குறதுக்காக பயங்கரமா கஷ்டப்பட்ட பிகைண்ட்ல இருந்த எல்லாருமே கூப்பிட்டு அந்த ஸ்டேஜ்ல வச்சு பயங்கரமா புகழ்ந்து பேசினாராம். அந்த டைம் அந்த ஸ்டேஜ்ல இருந்த எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா பயங்கரமா கண்ணீர் இருந்துச்சா, ஏன்னா அதுக்கு பிறகு அவ்வளவு பெரிய பெயின்ஃபுல் ஸ்டோரி இருந்துச்சு. சோ இதுல இருந்து நம்ம டாட்டாவை பத்தி தெரிஞ்சுக்கணும், மக்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டோம் அப்படின்றதுக்காக எவ்வளவு பெயினா இருந்தாலும் சரி எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும்
இருந்தாலும் சரி நான் மக்களுக்காக இந்த விஷயத்தை கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டானா, அதை யோசிக்காம ப்ராஃபிட் எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு ரெடியாக கூட ஒரே ஆள்னா அது ரத்தன் டாடா அப்படின்னு சொல்லியானோ. ரத்தன் டாடா எப்பயுமே இந்தியாவையும் இந்திய மக்களையும் விட்டு கொடுக்க மாட்டாரா அப்படின்றது பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இந்த ஒரு இன்சிடென்ட். ரத்தன் டாடாக்கு எப்பயுமே கார் மேல பயங்கரமான ஈர்ப்பு இருந்துட்டு இருக்கு. சோ இதனாலே பாத்தீங்கன்னா மற்ற கம்பெனிஸை விட டாடா மோட்டார்ஸ் மேல ரத்தன் டாடாவுக்கு பயங்கரமான கவனம் இருந்துட்டே தான் இருக்கும். அதுல ஏதாவது புது புது மாடல உருவாக்கணும், மக்களுக்கு டெலிவர் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே புது புது கார்ஸ் உருவாக்கிட்டு இருந்தாரு. 1990s காலகட்டத்துல புது புது காரை உருவாக்கிட்டு இருந்தாரு. ஆனா அவர் அப்படி உருவாக்கின எந்த ஒரு காருமே பாத்தீங்கன்னா சக்சஸ் ஆகவே இல்ல. மக்கள் அந்த அளவுக்கு இவருடைய காரை வாங்கவும் இல்ல, இவருக்கு பயங்கரமான லாஸும் வந்துச்சு. சோ வேற வழியே இல்ல, இந்த கம்பெனியை வித்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்டு கமெண்ட்டை விற்கிறதுக்காக சைன் போட போறாரு. அப்படி போறப்ப அந்த டைம்ல ஃபோர்டோட தலைமை அதிகாரியா இருந்த பில் ஃபோர்டு இவரை நடத்தின விதம் இவரை பயங்கரமா காயப்படுத்துச்சு. அவர் என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா, இந்தியா காரங்களா கார் கம்பெனி, உங்களுக்கு எதுக்குடா கார் கம்பெனி, நீங்களா நடத்தினா இப்படித்தான லாஸ் ஆகணும், எங்கிட்டதானே வந்து வித்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அவர் அசிங்கப்படுத்துறாரு. இதை கேட்டது ரத்தன் டாடாக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. ஏன்னா ஒரு கம்பெனி லாஸ்ட்ல போகுது, இவன்ட்ட விற்க வந்தாம், இவன் நம்ம நாட்டை நம்ம நாட்டு மக்களையும் இவ்வளவு கேவலப்படுத்துறான், இதுக்கு மேலே இவன்ட்ட நம்ம கம்பெனி சைன் போட்டு கொடுத்தோம் அப்படின்னா அது நம்ம நாட்டுக்கு தான் பயங்கரமான அசிங்கம், இவன் முன்னாடி நம்ம நாட்டு கம்பெனி வேற லெவல உயர்த்தி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து சைன் போடாமே கிளம்பிடுறாரு. அப்பயும் கூட பாத்தீங்கன்னா பில் ஃபோர்டு பயங்கரமா தான் கேவலப்படுத்துறாப்ல, இப்ப வாங்கினா இந்த காசாவது கொடுத்து வாங்குறேன், இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சு வந்த இந்த காசு கூட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா கேவலப்படுத்துறாப்ல. அந்த டைம்ல ரத்தன் டாடா சிம்பிளா சிரிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாப்ல. அப்படி கிளம்பி இருந்த ஒரு சும்மாலாம் இல்ல, டாடா மோட்டார்ஸ் வேற லெவல்ல உருவாக்குறாரு. அதுல அந்த டைம்ல அவர் உருவாக்குற டாடா இண்டிகா கார் வேற லெவல்ல சக்கப்போடு போடுச்சு. இதை பாக்குறப்ப உலகத்துல இருந்த மற்ற எல்லா கார் கம்பெனியுமே டாடா கார் கம்பெனியும் ஆன் தான் வாய பொழுது பார்த்தாங்க. அது மட்டும் இல்ல, உலகத்துல இருந்த மிகப்பெரிய கார் கம்பெனிஸான ஜாகுவார் அண்ட் லேண்ட் ரோவர் கார் கம்பெனிஸ் டாடா வாங்கினதையும் யாராலையும் மறக்க முடியாது. சோ அந்த அளவுக்கு துடிப்பானவர் தான் நம்ம ரத்தன் டாடா.